அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி சமோசா ஸ்வீட் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் சமோசா தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 3 வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை 1 கைப்பிடி அளவுக்கு பன்னீர் திருவி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய், 1 சின்ன கேரட் திருவி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கைப்பிடி அளவுக்கு பொடிசாக அரிஞ்ச சிக்கன் பீசஸ், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சு சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரையும் நம்ம வச்சுருக்கலாம். இதை இப்போது சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சமோசாக்கெலாம் நம்ம உள்ளடம் தயார் பண்ணும்போது வெங்காயம் கேரட் வதக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும் போது நல்லா வெந்து வந்துடும். நான் இன்றைக்கி சிக்கன் வதக்கிறதுனால அதோட போட்டு லைட்டாக வதக்கிக்கிறேன். இப்போது வெங்காயம் கேரட்டு அது கூட பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அப்புறம் மல்லித்தலை, திருவி வச்ச பன்னீர் இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டிட்டு அடுத்து இதுக்கு தேவையான உப்புத்தூள் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் கேரட் கூட முட்டைக்கோசும் இதை மாதிரி திருவி வச்சு சிக்கன்லாம் சேர்க்காமல் கூட செய்யலாம். நம்ம இன்றைக்கி சிக்கன் பன்னீரெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த உள்ளடம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போகுது. அடுத்து சமோசா மாவு தயார் பண்ணிடலாம். மெஷரிங் கப்பால் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி பிணைஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஊறட்டும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை லைட்டாக பிணைஞ்சு விட்டுட்டு உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் லெமன் சைஸில் உருண்டை போட்டு எடுத்துக்கிட்டேன். இதே நம்ம சப்பாத்திக்கு பொராட்டாக்கெலாம் போடுற மாதிரி கொஞ்சம் பெரிய அளவு உருண்டையாக போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கட் பண்ண போகிற ஷீட்டை 2 பாகமாகவோ இல்லை 3 பாகமாகவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டை போட்டு வச்சதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மேலே மாவு தூவிட்டு உள்ளங்கை சைஸுக்கு எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே மாவு எண்ணெய்லாம் தடவி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பாம்பே சமோசா மெத்தடில் நான் சமோசா பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் நம்ம செய்கிற சமோசாவை டீ கடை சமோசா, வாட்டு சமோசான்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி அப்லோட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருந்ததுனால இப்போ இதை செய்கிறேன். நான் எல்லாத்தையும் தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுலேருந்து 1-3 ஷீட் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு தூவி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். தனித்தனியாக செய்கிறத விட இந்த மாதிரி அடுக்கி செய்யும் போது நமக்கு டைமும் மிச்சமாகவும் அதோட நல்ல மெல்லிசாக தேய்க்க வரும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். புதுசாக சமோசா செய்கிறவங்களுக்கு இந்த மெத்தடு கஷ்டமாக இருந்துச்சுன்னா 1 பீஸாக தேய்ச்சி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரமலான் நோன்பு வரப்போகிறதுனால இந்த மாதிரி ஷீட் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோன்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ மூணு பீஸையும் நான் அடுக்கி மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன். தோசைக்கல் இப்போ அடுப்பில் சூடு பண்ணிகிட்ருக்கேன். இது தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கிற தோசைக்கல்ல நம்ம இதை போட்டுட்டு ஒரு 20 செகண்ட் அப்படியே வச்சுருக்கலாம். இது ரொம்ப நேரம் வாட்டணும்னு அவசியம் இல்லை, செவக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் பளபளப்பு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இந்த பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பிரிக்க வந்துடும். இப்போ நான் இப்படி அடுக்கியிருக்க சீட்டெல்லாம் 20x4 சென்டிமீட்டருங்கிற அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பீசஸை நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை ஜிப்பர் பேக்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம சமோசா ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷீட்ஸை 1 மாதம் வரையும் நம்ம கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். சமோசா மடிச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் இதை ஒட்டுறதுக்காக மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு கிண்ணத்தில் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேனலில் மட்டன் வச்சு இதுக்கு முன்னாடி கறி பப்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இதை மடிச்சிட வேண்டியதான். கார்னர்ஸ்லலாம் ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா இந்த மைதா பேஸ்ட்டால் லேசாக அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது எண்ணெய் வந்து உள்ளர போகாமல் இருக்கும். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் மடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போது இதை வெட்டினது சைட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தோசைக்கல்லில் போட்டு நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை வாட்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்டஃபிங் மீதம் இருந்தால் கூட நீங்கள் கொத்து பரோட்டா மாதிரி போட்டலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து. இப்போ இது மடிச்சிட்டேன். நான் சைடு கட் பண்ணல, அந்த பீஸில் ஒரு ரோல் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அது கொஞ்சம் வளவாகவும் இந்த நார்மல் சமோசாவை விட கொஞ்சம் சின்ன சைஸாகவும் இருக்கும். இப்போது எண்ணெய் சட்டி சூடாக இருக்குது, இது வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நம்ம இந்த சமோசா மாவை தோசைக்கல்லில் வாட்டி எடுத்து செஞ்சதுனால இதை நம்ம பொறிச்சு எடுக்கும் போது நல்லா மேலே மொறு மொறுப்பாகவும் உள்ளர நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மொறு மொறுப்பாக சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு ஓரளவுக்கு செவந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா சாஃப்டாகவே இருக்கும். இப்போது நல்லா செவந்துருச்சு, இதை எடுத்துட வேண்டியதான். இப்போ மீதம் உள்ள சமோசாவையும் இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போது மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளர நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிக்கன் சமோசா. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். Thanks for watching.